சுகை சனி கட்சியில் பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பியும் வீட்டு வெளியே குரங்க சட்டை பண்ணிட்டு ஜாலியாக விளாண்டுருந்த மக்களே. அப்புறம் திடீர்னு என் தம்பி, ஐயோ அண்ணா அங்கே பாருண்ணா ஏதோ வித்தியாசமாக ஒன்று வந்துட்டு இருக்குது நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொன்னான். நானும் அப்படியே ஸ்லோ மோஷன் என் கழுத்தை திருப்பி பார்த்தா ஒரு ஏலியன் ட்ரான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சுற்றிட்டு இருக்குது. யாரும் சுட்டுறானே தெரியல மக்களே, வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே அப்படின்ட்டு நீங்கள் இந்த ட்ரானை சுட்டு அதில் என்ன இருக்குது நம்ம பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரானை நேராக வந்து பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை, அப்படியே ஸ்டெடியாக நிற்கிது எரும மாடு மாதிரியே. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்குள்ள திடீர்னு அந்த ட்ரானு கீழே இறங்கி லேண்ட் ஆயிடுச்சு. இப்படி கிட்ட போய் பார்த்தா எப்பா இவ்வளோ பெரிய ட்ரானு, யார் அனுப்பிச்சு விட்டுது அப்படின்னு நைஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே குரங்கு மாதிரியே போய் அந்த ட்ரானுக்குள்ள ஒரு ட்ரானு பாக்ஸ் இருந்துச்சு. ஆஹா இனி நம்மளுக்கு ஜாக் பாட் அடிச்சு மக்களே. சரி வாங்க, இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான் நம்ம வாங்கியிருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. இது எப்படி இருக்குது ஸோ அதில் நம்ம இன்றைக்கி விளாட்லாம் ஜாலியாக. அது மட்டும் இல்லாமல் இது கேமரா ட்ரானு, ஸோ என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் ட்ரான் வாங்கினது கிடையாது, இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ட்ரான் பிடிக்குமோ கீழே ஒரு ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேமரா கொடுத்துருக்கான் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்டு, அடுத்தது பேட்டரி, அதுக்கு சார்ஜரு, அடுத்தது இது ட்ரானு கீழே வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மக்களே, அடுத்தது நம்மளோட ட்ரானோட ரிமோட்டு. வாவ் வேற லெவலில் இதில். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல்னா நம்ம மொபைலில் கூட கனெக்ட் பண்ணி இதில் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நம்ம ரிமோட்டில் கூட கண்ட்ரோல் பண்ணி இதை இது பண்ணலாம், சி கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். சரி இப்போ நம்ம வாங்க ட்ரான் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். எங்களாவது இங்கே தான் உள்ள பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இது சும்மா மஞ்சள் சட்டை மாதிரி. சரி வாங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஹா வேற லெவலில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா கேமரா ஸ்டாண்டு எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணால் இது ஒரு அழகான ட்ரான் மாதிரி தெரியும். இப்போதைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் எதுவும் பண்ணல, வாங்க இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வைக்க போகிறோம் அடியில். ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேமரா வரனால ஒரு ஸ்டாண்டு வச்சால் தான் நம்ம அதில் கேமரா செட் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி பேட்டரி எடுத்து நம்ம இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ பேட்டரிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். அதில் நீங்கள் உள்ளே விட்டு சொறி விட்டி மூடி போட்டு விட்டுரும். அடுத்தது கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஒயர் கொடுத்துருந்தான், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி சொறி விட்டுணும் ஃபஸ்ட் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம கேமராவை எடுத்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த கேமரா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4K வேற லெவலில் இருக்குமா குவாலிட்டிலாம். சரி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. சரி இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிமோட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ பட் நம்ம ரிமோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம மொபைலையும் பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணலான்னு சொன்னல, ஸோ அது எப்படி ஆப் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டால் அந்த மாதிரி வந்துடும் மக்களே. ஸோ ஜஸ்ட்டு இதுமே இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேமராவில் என்னென்ன தெரியுதோ எல்லாமே உங்கள் மொபைலே தெரியும். ஸோ இப்போ இது வந்து தெரியுது, பட் இதிலே நம்ம கண்ட்ரோலும் பண்ணலாம், மேலே போ கீழே போ அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுக்கும் ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கான். இப்படி பண்ணிங்கன்னா பாருங்களேன் மேலே போதா, சரி மேலே போல ஆன் பண்ணிட்டேனா, இதை வச்சே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் மக்களே. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒரு சம்பவம் பண்ணிட்டேன் இந்த ட்ரானை வச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா விட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் மொபைல் கண்ட்ரோலரை வச்சு இந்த ட்ரானை விட்லாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக சும்மா இந்த வீடியோ எடுக்காத முன்னாடி சும்மா சாம்பிள் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ண மக்களே. அது என்ன ஆச்சுன்னு பாருங்கள், ஒரு கோர விபத்தாக போய் முடிஞ்சிருச்சு. என்னடா அப்படி கோர விபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்களேன் அந்த கேமரா. இது ஆக்சுவலாக ட்ரானோட கேமரா, அந்த குவாலிட்டி நல்லாவே இல்லை மக்களே. என்னத்துக்கு தான் இது கேமரா கொடுத்துக்கிறானே தெரியல, குவாலிட்டியே நல்லால மொக்கையாக இருக்குது. சரி அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நேராக அந்த ட்ரான் எங்கே நல்லா தான் பறந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும், பட் என்ன ஆச்சுன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ஓடு இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா தூரத்தில், அந்த ஓட்டுக்கு பின்னாடி ஒரு காடு மாதிரி இருக்கும் மக்களே, அங்கே போய் விழுந்துருச்சு. இங்கே தெரியுதான்னு தெரியலதா இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லாம் பில்லு பில்லாக இருக்குது பாருங்கள், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் விழுந்துருச்சு மக்களே. என்னால் பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் சும்மா விடலான்னு தான் விட்டேன், பட் கண்ட்ரோல் மீறி அங்கே போய் விழுந்துருச்சு. அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ள ட்ரானே விடக்கூடாதுன்றது. சரி எப்படா இப்போ நீ எடுப்ப ட்ரான் போச்சா அழதான் அப்படின்னுவீங்க. ஸோ எப்படியோன்னு ஃபைனலாக என்ன ஆச்சு, அந்த ஸ்கூல் அது ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் தான், குட்டி ஸ்கூலில் தான், அவங்கள்ட்ட போய் கேட்டு எப்படியோன்னு வாங்கி எடுத்துட்டு மக்களே அங்கேருந்து. ஸோ நல்ல வேலை நீங்களாம் இந்த மாதிரி வாங்கினா வீட்டுக்குள்ளலாம் விடாதீங்க, இந்த மாதிரி கிரவுண்டில் வந்து விடுங்க. ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி பறக்க போகுது, இது ரொம்ப ஹைட் எவ்வளோ போகுது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது சும்மா ஸ்பேஸுக்கே போகிற அளவுக்குலாம் ஹைட்டுலாம் விட்டுக்கிறோம் மக்களே அப்படின்லாம் கிடையாது, ஒரு அளவுக்கு பயங்கரமான ஹைட்லாம் விட்டுருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் விட்டேன் மக்களே, அப்பயும் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு அடிச்சுட்டு அந்தாண்டு ஓடி போய் விழுந்துடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகினதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் மக்களே. பட் அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகின ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்களேன், எங்கள் ஆக்சுவலாக கீழே நான் இருக்கிறேன், பட் எப்படி குவாலிட்டி இருக்குது பாருங்கள், சத்தியமாக வேஸ்ட்டு ட்ரான் மக்களே, வேஸ்ட்டு கேமரா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
சும்மா செம்ம ஐட்டை விட்டு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணலான்னு விட்டா மக்களே. ஸோ நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு தான் அதுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டுருந்தான். என்ன ஆச்சு அப்படின்னா, கண்ட்ரோல் கட் ஆகிடுச்சு மக்களே. அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ கைஸ் இப்போ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அவன் பாதியிலே ரிமோட் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணிவிட்டான் மக்களே. ஸ்டாப்ன்ற ஒரு பட்டனை தெரியுமா அமைக்கிட்டான். அதனால் அது கண்ட்ரோல் மீறி எங்கேயோ போய் விழுந்துருச்சு மக்களே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்ல வேலை எங்களோட குட் லக்கு இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு, அந்த கிரவுண்டிலே விழுந்துருச்சு. நாங்கள் அங்கே நடுவில் இருந்தோம், இங்கே வந்து விழுந்துருச்சு. நல்ல வேலை மரத்துக்கு மேலே இல்லை காட்டு கீழே எங்கேயும் விழுவலை. அப்பா இந்த ட்ரானை வச்சுட்டு சத்தியமாக எனக்கு பயமாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் யாராச்சும் ட்ரான் விட்டுறீங்கன்னா கீழே ஓட்டுங்க, மேலே ஹைட்டு விட்றேன் ஹீட்டு விட்றேன்ட்டு இந்த மாதிரி தானை தொலைச்சிட்டு வந்து நிற்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்க.